முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய முடியும். தாயகத்திலேயே பல பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழலிலே இது மாதிரியான அமைப்புகள் செய்வதற்கு ஆட்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே ஐரோப்பிய நாட்டிலே லண்டன் மாநகரத்திலே வந்து இது போன்ற ஒரு யாகத்தை நிர்மாணம் செய்து இந்த யாகத்திலே நாம் நடத்தி கொண்டிருப்பது முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் என்கிறார் மணிவாசகப் பெருமான். அந்த முந்தை வினைகள் நீங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய திருவருள் இருந்தால்தான் அவனுடைய தாளை நாம் வணங்க முடியும். வேதங்களே இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறதாம். வேதங்களை எல்லாம் நமக்கு சொன்னவர் சிவபெருமான். வேதங்களை அவர்தான் நமக்கு அருளி செய்தார். நான்மறைகள் ஆரங்கம் ஆணாய் போற்றி என்று சொல்லுவார். வேதங்கள் ஆகமங்கள் ஆறு அங்கங்கள் வடிவாக இருப்பவன் பெருமான். அந்த வேதங்களை உபதேசிக்கின்றார். யாருக்காக உபதேசிக்கின்றார் என்றால் மனிதர்களுக்காக. இறைவன் மனிதனுக்காக உபதேசித்தது வேத ஆகமங்கள். மனிதன் மனிதனுக்காக உபதேசித்தது திருக்குறள். வள்ளுவர் பெருமான் நமக்கு அருளி செய்த பொதுமறை. மனித வடிவத்திலே இருந்து இறைவன் மனிதர்களுக்காக அருளி செய்தது பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா அருளி செய்தார். இறைவன் இந்த மனித வர்க்கம் வாழ வேண்டும், உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பரம கருணாமூர்த்தியாக இந்த வேத ஆகமங்களை அருளி செய்தார். நான்கு வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அநேகமாக இங்கே இருக்கின்ற மக்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஏனென்றால் இங்கு சமய பாடங்கள் நிறைய நடக்கின்றன. எல்லா திருக்கோயில்களும் சமயப்பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தாயகத்திலே பள்ளிகளிலே சமய பாடம் கிடையாது. அதுவும் இந்து மத பாடத்தை கண்டிப்பாக நடத்தக்கூடாது தாயகத்தில். அந்த ஒரு வழமையிலே நான் சொல்லிவிடுகின்றேன். வேதங்கள் நான்கு, இந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாக இருப்பது நமசிவாய, இறைவனுடைய பஞ்சாட்சரம். இதனை மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமானே உபதேசிக்கின்றார். அதனால்தான் மணிவாசக பெருமான் அந்த உபதேசம் பெற்ற உடனேயே திருவாசகத்தை சொல்ல துவங்குகின்றார். இறைவன் என்ன உபதேசித்தானோ அதையே முதலிலே வைத்து துவங்குகின்றார். நமச்சிவாய வாழ்க, அது இறைவன் அவருக்கு அருளி செய்த. இப்படி வேத புருஷர்கள் எல்லாம் பெருமானை தேடிக்கொண்டிருக்க, அவர் எளிவந்த பிரானாக நமக்கு அருளி கொண்டிருக்க, ஒரு அற்புதமான ஒரு இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ஒரு பக்தி எனும் பந்தம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக உலகெங்கிலும் பரவி வருகின்றது. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற ஆன்றோர் திருவாக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் முழுமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவனை மதிக்காமல் யாகம் செய்யக்கூட. இங்கு முருகப்பெருமானுக்கு யாகம் நடக்கிறது. முழு முதற் பொருளாகிய சிவபெருமானுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கலையான்னு கேட்கலாம். ஆனா இந்த யாகத்தினுடைய இந்த வடகிழக்கு மூலையிலே இரண்டு கடங்கள் வைத்திருப்போம். அதற்கு யாகேஸ்வரர், யாகேஸ்வரி என்று பெயர். யாகத்தினுடைய ஈஸ்வரன், ஈஸ்வரன் என்று சொன்னால் தலைவன். இந்த யாகத்தினுடைய தலைவனாக இருப்பவன் சிவபெருமான் தான். எங்கு யாகம் நடந்தாலும் சரி, அவரை தலைவனாக வைத்துத்தான் நாம் யாகம் செய்ய வேண்டும். இதைத்தான் வேதங்கள் சொல்லுகின்றன. ஆவோ ராஜானம் அத்வரஸ்யா, அத்வரம் என்று சொன்னால் யாகம். எந்த யாகம் நடந்தாலும் அங்கு அரசனாக தலைவனாக இருப்பவன் சிவபெருமான். ஆவோ ராஜானம் அத்வரஸ்ய ருத்ரகம் ஹோதாரகம் சத்யய ஜகம் ரோதஸ்யோஹோ என்று வேதம் சொல்லுகின்றன. இந்த யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அந்த பெருமான் எங்கு யாகம் நடந்தாலும் அந்த ஹவிப்பாகத்தை முதலிலே அவருக்குத்தான் தர வேண்டும். அந்த யாகத்திலே சிவாய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை சொல்லி ஹோமம் செய்ய வேண்டும். அதை செய்யாவிட்டால் அந்த யாகம் பலன் அளிக்காது. தட்சன் என்று ஒரு அரசன்,
அவன் தான் எல்லோரையும் விட பெரியவனாக இருக்க வேண்டும், நாமே இறைவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது அவனுக்கு. அதுவரையிலும் சாமி பொறுத்திருப்பார், அவன் ஏதாவது பிழைகள் செய்தால் பொறுத்து கொள்ளுவார் இல்லையா. எவ்வளவோ பிழைகள் எவ்வளவோ தவறுகள் நாம் செய்கின்றோம், அவற்றையெல்லாம் சாமி கண்டுகொள்றதே கிடையாது, சரி தொலைஞ்சு போ அப்படின்னு அவர் கண்டிக்க ஆரம்பிச்சார்னா உலகத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பார். ஆனா அந்த எல்லாவற்றிற்கும், ஏன்னா அவர் வந்து தற்பெருமைக்காக அந்த பதவியை எடுத்துக்கொள்ளவில்லை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தன்னடைந்தாக்கு இன்பங்கள் தருவானே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். அவரை சரணடைந்தால் இன்பங்கள் தருவார், அப்ப அவரை கும்பிடாதவர்களுக்கு வழிபடாதவர்களுக்கு இன்பங்களை தரமாட்டாரா துன்பங்களை தருவாரா என்று சொன்னா அவர் என்ன பண்ணுவார், அவன் திருத்துவர், அவனை திருத்துவதற்கு வழி செய்வார். பக்குவம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் ஒரு விஷயத்திலே புகுந்தால் பெருமான் என்ன செய்வார், அவனை திருத்துவதற்கான வழியை அடுத்து ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்துவார். அதற்காகத்தான் அவர் என்ன செய்வார், எல்லாருக்கும் அது அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அவரை தவிர பேங்க்ல வந்து இது இருக்கார் பெரிய ஏஜிஎம், நான் எங்க இந்தியாவில் சொல்ற மாதிரி சொல்றேன், இங்க எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் இருக்கார். இப்போ கீழே இருக்கிற மேனேஜர் $5 lakhs வரைக்கும் $5 million வரைக்கும் அவர் சாங்ஷன் பண்ணலான்னு வச்சுங்க, அவருக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் ஒரு $10 million வரைக்கும் சாங்ஷன் பண்ணலாம். ஆனால் க்ரோஸ் கணக்கில் சாங்ஷன் பண்ணணும், கையெழுத்து சிக்னேச்சர் பவர் யாருக்கு இருக்குன்னாக்கா ஆக பெரியவர் ஜெனரல் மேனேஜருக்கு தான் அந்த பவர் இருக்கு இல்லையா, புரியுதா விளங்குதா நான் சொல்றது. அதுபோல சில விஷயங்களைத்தான் சில தெய்வங்கள் அருளை செய்ய முடியும், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய வினைகளை நீக்கி பேரின்பமாகிய முழு மகிழ்ச்சியை நமக்கு அருளக்கூடிய ஆற்றல் பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர் அதை ரெஃப்யூஸ் பண்றது கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கணும் என்று அதை விரும்புகின்றார். யார் யாரெல்லாம் பக்குவ ஞானிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை முதல் வரிசையிலே நிற்க வைக்கிறார், பக்குவம் இல்லாமல் ஆசை பாசம் இது போன்ற துன்பங்களிலே இருப்பவர்களை அடுத்த லைன்ல வைத்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார், கற்பித்து அவர்களுக்கு உரிய காலத்திலே அந்த பலனை அருளை செய்கின்றார். இந்த தட்சன் யாகம் செய்கின்றார், தட்ச யாகம் என்று சொல்லுவார்கள். அவனுக்கு என்னன்னா எப்படியாவது சிவனன் சிவபெருமான் தன்னை வணங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. இதுதான் ஞானம் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் அறிவு இல்லாமல் செய்கின்ற வேலை. அதுவரையிலும் சாமி பொறுத்து இருந்தார். அவன் என்ன பண்ணா, முதல்ல சாமி கிட்டே போய் கேட்டான், உன்னுடைய மகள் எனக்கு மனைவியாக எனக்கு மகளாக வேண்டும், உன்னுடைய மனைவி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும், என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், என்னுடைய மாப்பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்று தட்சன் சிவபெருமானிடத்திலே சென்று வரம் கேட்கின்றான். சாமிக்கு தெரியும் இவன் எதுக்காக கேட்கறான்னு, திருந்தும் கொடுத்த இவன் எப்படியா இருந்தாலும் சாமி கிட்ட அந்த இது இருக்கு இல்லையா, ஆற்றல் இருக்கு இல்லையா, அவனை தூக்கி போட்டுடலாம் உப்புன்னு ஊதிடலாம், அந்த ஆற்றல் அவர்கிட்ட இருக்கிறதுனால கொடுத்துட்டார், வரத்தை கொடுத்துட்டார். இவன் என்ன தவறா கணக்கு பண்ணா, தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா மாமனார், மாமனாருக்கு நமஸ்காரம் பண்ணித்தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு தப்பா கணக்கு போட்டு அந்த கல்யாண மண்டபத்தில் கூட பாருங்க, ஒரு தந்திரம் ஒரு குருட்டு வழி, வாயிலை ரொம்ப தாழ்த்தி வச்சான் நுழைவு வாயிலை, எதுக்காக சாமி குனிஞ்சு உள்ள வரணும், மேடையில மணமேடையில எல்லாம் தயாரா இருக்கு, தாட்சாயணி தட்சனுடைய மகள் திருமணத்திற்காக வந்து உட்கார்ந்து விட்டார். சாமி எங்கே இருந்து வந்தார் எப்படி வந்தார்னு தெரியல, மேடையில வந்து திடீர்னு அப்படி நின்னார், கணவனை பார்த்தோடனே அம்மா அலறி பிடிச்சிக்கிட்டு எழுந்து நின்னாங்க, நமஸ்காரம் பண்ணாங்க, கையை பிடிச்ச ரெண்டு பேரும் காணும், இவன் எங்க பாத பூஜை பண்றது, இவனை மறுபடியும் அப்பவும் திருந்தல, எப்படியாவது இவரை வணங்க செய்ய வேண்டும் என்பதற்காக, இவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துகின்றார். எல்லாருக்கும் ஓலை அனுப்புகின்றான், எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கின்றான். யாகத்தின் தலைவன் யாரு,
देवर्गल दक्षन पयटा इन तव इन विवर कीड़े से अगत पयको अगर विटार या भयपनमो लक्ष्यमे पड़ल आना यम तवुक मन और एनम तवान यमटा कटदी और भयम स्वामी की अगते अहिटर भैरवरे अगते कदम अक्षन तलय वटर तले तनिया की उन्दन माने मंगल्य पीछे पड़े सामी कलय उड़ वे आड़ कत मे कम संज उन्न वेद आरमचा संज मे मयस्ट मे प्रियंज मे कामस्ट मे कामस्ट मे 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 आना चमकम वेद मंदिर शरणागति अड़ सर तिरटान अत पे मामनारा वा नहीं मलयत्वज पांडन मधुपी मीनाक्षि की तहपन अंग वो ना मीनाक्षि तड़ाक प्राटी तिरमण वरमी मुगन विषय दक्षन यान तवर्कमेंट सूरपत्म पार स्वामी सूरपत्म पवामी वंदान देवर संड पोट जेचा अतने पर सोचा विपरीत वरम केट नाम नाजिके नमक मूले अधिक नाम पड़तीमेंदे तवान कणकड़ा सर्वज्ञ स्वामी इन कटा और पंदवन मरण कूड़ा सूर्यपत्म कट मृगकूड़ा आयुधकूड़ा इपड़ेल வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார் சூரபத்மனுடைய கொடுமை தாங்காமல் தேவர்கள் பெருமானை சென்று சரணடைகின்றார்கள் பெருமான் அவன் என்னென்னலாம் வரம் கேட்டானோ பிரம்மாவை பார்த்து கேட்கிறார் பிரம்மா வரிசையாக அந்த பட்டியலை பார்க்குற எல்லாத்தையும் படித்தார் ஒரு ஆணினுடைய மகனாக பிறந்தவனால கொல்லக்கூடாதுன்னு கேட்டிருக்கானாப்பா அப்படின்னாரு விட்டுட்டான் அது போருண்டா எனக்கு அப்படின்னாரு ஐந்து முகங்கள் பெருமானுக்கு ஐந்து முகங்களிலும் நெற்றிக்கண்கள் உள்ளே ஒரு முகம் அதோ முகம் ஆறு முகங்களினுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்தும் ஆறு தீப்பொறிகள் வெளிவந்தது அந்த ஆறு தீப்பொறிகளும் பூலோகத்தை நோக்கி வருகின்றது யார் அதை தாங்குவது என்று தெரியவில்லை ஏன்னா பெருமானுடைய அக்னி சாதாரண நெருப்பை கையில பட்டதுன்னா மூணு மாசம் ஆறுது அந்த தழும்பு மாறுறதுக்கு பெருமானுடைய அது வந்து ஆயிரம் டிகிரியும் தாண்டிய பாராஹீட்டையும் தாண்டிய உஷ்ணம் நிறைந்ததாக இருக்கிறது எல்லாரும் போய் கங்கா தேவி கிட்ட போய் சரணடைந்தார்கள் கங்கா தேவி நீ குளிர்ச்சியா இருக்க நீ அந்த அக்னியை வாங்கி கொண்டு அவளும் முதல்ல தப்பா நினைச்சிட்டா கையை நீட்டி அந்த ஆறு நெருப்பையும் பிடிச்சிட்டு அவளால தாங்க முடியல ஐயோ சூடு தாங்கலையென்று அந்த ஆறு தீப்பொறிகளும் கரையிலே ஒதுக்குகின்றார் அங்கு தர்பை காடு நிறைய இருக்கிறது புண்ணிய தீர்த்தமும் தர்பையும் எங்கு இருக்கிறதோ அதற்குத்தான் கர்ம பூமி என்று பெயர் அது அந்த கங்கையினுடைய கங்கா தீர்த்தத்துல இருக்கு கங்கா தீர்த்தம் புனிதமானது அதனுடைய கரையிலே இருக்கின்ற தர்பை புனிதமானது இந்த கங்கை தீர்த்தத்தினுடைய புண்ணியமும் தர்பையினுடைய புண்ணியமும் சேர்ந்த அந்த பட்ட மாத்திரத்திலே ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின இன்னைக்கு பாருங்க நம்ம யாகசாலை கலசத்துல நம்ம எந்த தண்ணீரை வீட்டுல பூஜை புண்ணியாசனம் பண்றீங்க நீங்க ஒரு ஹோமம் பூஜை பண்றீங்க உங்க வீட்டு டேப்ல இருக்கிற தண்ணியை பிடிச்சி கடத்துல ஊத்துறீங்க ஆனா அதுக்கு ஐயர் என்ன பூஜை பண்றாரு கங்காயி மகா அதை சொல்லிட்டா அந்த கார்பரேஷன் வாட்டரும் கங்கையாக மாறிவிடும் அதுக்குள்ள அடுத்தது என்ன வைக்கிறோம் தர்ப்பையை வைக்கிறோம் தர்ப்பையும் கங்கையும் சேர்ந்தால் தெய்வ சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு வேதங்கள் சொன்னதுனாலே அது அங்கு நிகழ்ந்தது ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்யே என்று சொல்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்து அந்த தேவர்களை
கொடுமைப்படுத்திய சூரபத்மன் தாரகாசுரன் போன்ற அரக்கர்களை அழித்து வள்ளி தேவசேனாவை மனம் புணர்ந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகப்பெருமான் இருக்கும் இடமாக முதற்படையாக திருப்பரங்குன்றத்திலே தேவசேனையை திருமணம் புரிந்து ஆறு படைகளிலும் இருந்து அருள்பாலித்த பெருமான் அறுபடை முருகப்பெருமானாக லண்டன் ஸ்ரீ முருகன் திருக்கோயிலிலே எழுந்தருளி நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். நம்மிடத்திலே இருக்கின்ற அறியாமைகளை எல்லாம் போக்கி நமக்கு நல்ல வம்ச விருத்தி முருகப்பெருமான் கொடுக்கின்ற வரங்களிலே முதன்மையானது குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும், பிறந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருந்து என ஆச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜாதந்தம் மாபியவச்சேத்சீஹி அப்படிங்கிறது வேதம். பறித்து முடித்த பிறகு திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய சந்ததியை தொடர்ந்து வருமாறு செய் அப்படின்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணுங்கிறது. இது நம்ம கையில இல்லை, ஆண்டவனுடைய கையில இருக்கு. மகனை கோவிலுக்கு அழைத்து வருகின்றோம், பேரன் பேத்தியை கோவிலுக்கு அழைத்து வருவது, இதுதான் வம்சவிருத்தி என்பது. அதை அருளி செய்யக்கூடிய பெருமான் நம்முடைய முருகப்பெருமான். சட்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் என்று விளையாட்டாக சொல்லுவார்கள். அதாவது பாத்திரத்தில் சாப்பாடு இருந்தால்தான் கரண்டியில் வரும்னு எல்லாரும் சாதாரணமாக சொல்லுவார்கள். வாரியார் சுவாமிகள் மட்டும்தான் அதற்கு அருமையான விளக்கம் கொடுத்தார். சஷ்டியிலே முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அகப்பையிலே குழந்தை வரும், நம்முடைய வம்சவிருத்தி கிடைக்கும் என்பதனை நமக்கு உணர்த்தியவர் வாரியார் சுவாமிகள். அவர்களெல்லாம் நம்முடைய திருக்கோயிலுக்கு வந்து உபன்யாசம் நிகழ்த்தியவர்கள். எல்லோரையும் வணங்கி முருகப்பெருமானுடைய திருவருளால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வம்சவிருத்தி கிடைக்க வேண்டும், இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பலன் எல்லோரையும் சிந்தனையை செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ஆச்சாரிய பெருமக்களுக்கு நமஸ்கரித்து இப்பொழுது பரிவார பூர்ணாவதியை துவங்குகின்றோம். நம்முடைய இருபுறமும் ஆறு ஆறு யாக குண்டங்கள் முருகப்பெருமானுடைய திருக்கரங்களாக அமைந்திருக்கின்ற யாக குண்டங்களில் இப்பொழுது பூர்ணாவதி நிகழ்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு